போட்டி திருப்படிக்கு மாணவனுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, எனி டிகிரி முடிச்சிருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி தான், எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம். ஆனால் நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு முக்கியமான என்னென்ன டிசிஷன் மேக்கிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். டென்த்து முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா எந்த குரூப் சேரணும் ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கும். டுவெல்த்து முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி சேரணும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ டிகிரி முடிச்சிட்டோம், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கணுமா, பேங்க் எக்ஸாம் படிக்கணுமா, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கணுமா, யூபிசி எக்ஸாம் படிக்கணுமா, அல்லது பப்ளிக் செக்டரில் எக்ஸாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுக்காங்களோ அதை தான் எடுத்து படிப்போம். நானும் 96 டிகிரி முடித்தேன். முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் பேங்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர்பி போர்டுன்னு இருந்துச்சு, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணோன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் உட்காந்து படித்தோம், அப்புறம் ரயில்வே எக்ஸாம் உட்காந்து படித்தோம், அப்புறம் யூபிசி எக்ஸாம் உட்காந்து படித்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் உட்காந்து படித்தோம். அப்போ நமக்கு என்னென்னா ஓனப்போ வந்து பேன் பண்ண நமக்கு வந்து டிசிஷன் எடுக்காமல் ஒரு குழப்பமாக இருக்கும். முதலே டிசிஷன் எடுத்துடணும், என்ன நம்ம படிக்க போகிறோம், நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு எது மேலே ஒரு ஃபேஷன் இருக்குது, அப்படி டிசிஷன் எடுத்துடணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறோன்னு வச்சுருக்கலாம். டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இருக்கும், அப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடக்கும், அதுக்கு மேலே டாப் பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் இருக்கும். இப்போ கரண்டில் டிகிரி முடித்தவங்க பார்த்திங்கன்னா குரூப் 2 கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ குரூப் 2க்கு நீங்கள் படிக்கலாம். அதுக்கு விருப்பமாக உள்ளவங்க பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி எல்லா பிரான்ச்சிலுமே, தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, எல்லா இடத்துலையுமே, எல்லா பிரான்ச்சிலையுமே 2ஆம் தேதி இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வச்சுருக்காங்க. அந்த கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையில் சிலபஸ் இருக்கணும், ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். இந்த ரெண்டுமே அன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்ன மாதிரி படிக்கணும், சிலபஸ் எப்படி அப்சர்வ் பண்ணணும், எந்த புக்கிலேருந்து படிக்கணும், என்ன மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எந்த ஆங்கிளை இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி சர்வீஸ்க்கு போனவங்க வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, அதில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே இது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டினியூ பண்ணி வந்து படிக்கலாம். இல்லைனா இன்னொரு கிளாஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16ஆம் தேதி பேங்க் கிளாஸ்க்கு இதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு வைக்கிறோம். அப்போ அந்த இதுலேயும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ கல்லூரி இப்போ காலேஜ் முடிச்ச உடனே நம்ம டிசிஷன், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிக்கணும், வேற ஒரு டிகிரி படிக்கணும் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த டிகிரியுமே படிக்க வேண்டாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவன் கேட்குறது வந்து எனி டிகிரி தான் கேட்கான். அதுக்கு மட்டும் நம்ம ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃபுல் டைம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் மெட்டீரியல், கரெக்டான மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறோம், சிலபஸை நல்லா வார்ம் அப் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம், டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். இந்த 4 தான் போட்டு பார்த்தா பாஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டே இப்போ வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதலாம். ஏன்னா அதனால் இங்கே டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, 2ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் வச்சுருக்காங்க. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 6 சென்ட்ரலுமே நடக்கும். இது ஒரு ஃப்ரீ, அன்றைக்கி ஃப்ரீ மெட்டீரியல் கொடுப்பாங்க. முக்கியமான ஆளுக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சிலவங்க வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாடசாலை ஆப் இருக்கும். விட்டுறாதீங்க, வாய்ப்பு விட்றாங்க. நமக்குலாம் இந்த காலேஜ் முடித்த பிறகு இந்த மாதிரிலாம் சொல்கிறக்க ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கோட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் கீப் ஒர்க்கிங், ரிசல்ட்டே வரல அப்படின்னாலும் ஒர்க்கை நிப்பாட்டிடக்கூடாது. பேட் ரிசல்ட் வருது, ஏன்னா ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அப்பவும் ஒர்க்கிங், கீப் ஒர்க்கிங். கிரேட் ரிசல்ட் வருது, பயங்கர சக்சஸ் வருது, அப்பவும் என்ன கேட்டீங்கன்னா கீப் ஒர்க்கிங். அப்போ எப்பவுமே நம்ம ஒர்க்கை வந்து விட்டுறக்கூடாது, அதான் முக்கியமானது. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கன்சிஸ்டன்சி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து படித்தேன், தொடர்ந்து படித்தேன், தொடர்ந்து படித்தேன். அப்போ கன்சிஸ்டன்சி, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பும் தொடர்ந்து செய்யணும். கீவ் அப், விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இதில் வந்து தோத்தவங்க யாருமே கிடையாது, ஆனால் விலகினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதம் நல்லா படித்து பார்ப்பாங்க, நமக்கு செட் ஆகலைன்னு விலகிடுவாங்க, கிவ் அப். ஆனால் தோத்தவங்க யாரும் கிடைக்கும், பீரியட் ஒன்று லேட்டாக ஒருத்தர் 6 மாதத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அல்லது 1 வருஷத்தில் கிடைக்கும், 2 வருஷத்தில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். விடாம தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தா விட்டுட்டு போனால் அது கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து வரக்கூடிய அந்த 2ஆம் தேதி டிஎன்பிசி படிக்கணும். அந்த டிஎன்பிசியில் குரூப் 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, குரூப் 4 எக்ஸாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, குரூப் 1 எக்ஸாமே எக்ஸ்பிளைன். காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட் இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திடுங்க. தேங்க்யூ.